Hi friends, welcome to our channel. In this video, we will see 9 cars. So, 9 cars, subscribe to the channel. நம்ம வீடியோ பார்த்தனா கமாண்ட்ஸ் அது வந்தாலும் நீங்கள் எண்டில் வந்து பார்த்தினா கமாண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரக்டாகவே ஓனர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே கிளியராக ஓனர் நம்பருக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் இன்டர்மீடியட் வந்து யாரும் இல்லை. இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 9 கார்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஆம்னி. இந்த மாருதி ஆம்னி இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து எடுத்துக்கிட்டோன்னா 2007 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார், ஒரிஜினல் பாடி லைன். ஸோ ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஆப்ஷன் இருக்குது, ஃபியூல் வந்து பெட்ரோல். ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பூர். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து சிலதை பார்க்கலாம். டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 75% வந்து டயர்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை, எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி லுக் லைக் பார்க்குறதுக்கு. ஆல் ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸ் தான். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் தான். இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. என்ஜின் கண்டிஷனும் 100% நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷனும் கூட, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட இந்த வண்டி. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹுண்டாய். ஹுண்டாய் அசன்ட் ஸ்போர்ட் மாடல் இது. இந்த ஹுண்டாய் அசன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங், நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் அவுட்லுக், ரொம்பவே நீட்டாக இருக்குது. இன்டீரியரும் வந்து பார்த்தினாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நியூ பெயிண்டிங் தான். ரன்னிங் கண்டிஷன் பார்த்தினாலும் எக்ஸலண்ட் ரன்னிங் கண்டிஷன். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தினாலும் பார் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே வந்து ரினியூவல் பண்ணணும். ஸோ மாடல் வந்து 2004 மாடல். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 156,500 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எல்எக்ஸ் வேரியண்ட். இந்த மாருதி ஜென் எல்எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து 2001 மாடல் இது. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, 100% பாடி லைன் பார்த்தீங்கன்னா 100% நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏசியும் நல்ல கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்பிஜி ஃபிட்டட் வித்து எல்பிஜி வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பிராண்டட் டயர்ஸ் தான், அதுவும் நியூ டயர்ஸ் தான். கலர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூ கலர் இது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மூத் இன்ஜின் கண்டிஷன், ரன்னிங் கண்டிஷனும் ரொம்பவே குட்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட இந்த வண்டி, வெரி நீட் இன்டீரியர். நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்தினாலும் ஸோ ஓரளவு காஸ்ட்லியான மியூசிக் சிஸ்டம் தான். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தினாலும் ரொம்பவே நைஸ் லுக் தான் இந்த வண்டி. ஸோ ஃபேமிலி கார். ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் தான். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இன்னும் கரண்ட்டில் தான் இருக்குது. ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 105,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ். இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ வண்டியை பற்றின கூடுதல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. இந்த ஆல்டோ எல்எக்ஸ்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடல் இது. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், எல்பிஜி கேஸ் என்ரோஸ்மெண்ட் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட் வந்து எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் இது. ஃபியூல் வந்து பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது, டில் ஆகஸ்ட் 2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சில் ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 டயருமே வந்து நியூ டயர்ஸ் தான். ஸோ குட் கண்டிஷனில் இருக்குது, எக்ஸலண்ட் இன்ஜின் கண்டிஷன்.
ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 73,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ரெகுலரான சர்வீஸும் கூட சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வண்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் தான். ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் இது வண்டி ஃபுல்லாகவே. டயர்ஸும் வந்து பார்த்தினாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. இன்ஜின் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷனும் கூட. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 139,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இன்சூரன்ஸ் கூட கரண்ட்டில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு. வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஓனர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தலாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி 800. இந்த மாருதி 800, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து 2001 மாடல் தான் இது. ஸோ வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்து செகண்ட் ஓனர் கார், 5-speed DX இது. ஸோ ஏசியும் வந்து இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்ருக்கு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் வண்டியோட எஃப்சி வந்துட்டு வேலிடாக இருக்குது. ஓவரால் வந்து நல்ல மெயின்டெனன்ஸும் கூட, இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் குட்டாக இருக்குது. டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெரி நீட் இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே. ஸோ இன்ஜின் கண்டிஷனும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சென்னை அவைலபிள் பிளேஸ். ஸோ வண்டியை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்க்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா. ஸோ வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா இண்டிகா விஸ்டா. இந்த டாடா இண்டிகா விஸ்டா இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 மாடல் இது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2009 ஜூன் மந்த் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர்ஷிப் இது. வண்டியோட வேரியண்ட் வந்து எடுத்துகிட்டா விஸ்டா TDI வேரியண்ட் இது. வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்துட்டு 80% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட கலர் கூட எடுத்துக்கிட்டாலும் இது வந்து ரெட் கலர் தான். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 46,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஸோ ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வந்து கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, ரெகுலரான சர்வீஸும் கூட. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான். ஸோ நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்ருக்கு. நல்ல ஸ்பீக்கர் ஆப்ஷனும் கூட, வெரி குட் ரன்னிங் கண்டிஷனும் கூட. இன்ஜினும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ டயர்ஸ் கண்டிஷன் எடுத்துட்டாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. சீட்டும் வந்து பார்த்தினாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை. அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 155,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த வண்டியை பார்த்தினா மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கோடா ஆக்டோவியா. இந்த ஸ்கோடா ஆக்டோவியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து இது பார்த்தீங்கன்னா டீசல் இது. வேரியண்ட் இது ஸ்கோடா ஆக்டோவியா ஆம்பியன்ட் 1.9 இது. 2002 மாடல். ஸோ எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டிசம்பர் 2025 வரைக்கும் வேலிடாக இருக்குது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து சிலது பார்க்கலாம். ஏசி இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏர் பேக் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ 1 இயருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 220,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட் இன்ஜின் கண்டிஷன் கூட. ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. டயர்ஸ் கண்டிஷனும் ரொம்பவே குட்டாக இருக்குது. வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட் இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ். வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியை பார்த்தினா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் கிராண்ட் ஐ டென். இந்த i10 இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் இது. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் இது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. எக்ஸலண்ட் கண்டிஷன் காரும் கூட, நல்ல ஆப்ஷன் காரும் கூட. டயர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸும் கூட, ரெகுலரான சர்வீஸும் கூட. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை. அந்தளவுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லுக் லைக் வந்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 495,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன கிளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மாருதி ஸ்விஃப்ட். இந்த மாருதி ஸ்விஃப்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கார். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை. ஸோ மற்றபடி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ
ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ டயர்ஸ் கண்டிஷன் எடுத்துட்டாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுக்கு பிஃபோர் ஒரு கார் வந்து கிராண்ட் ஐடென் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து சிலது இப்போ பார்த்துடலாம். டிரான்ஸ்மிஷன் வந்து அது வந்து மேனுவல், ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்ரோல். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 26,660 km தான் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் தான். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷன் வண்டி இது. ஃபுல்லி வந்து கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குது. ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. டியூவல் ஏர்பேக் ஃபெசிலிட்டி இருக்குது. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸ்டீரோ கண்ட்ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட், ரிமோட் லாக் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து சென்னை. வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம பார்த்துருக்க 9 cars வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா மீடியமான ரேஞ்சான கார்ஸ் இருக்குது, ஒரு சிலது பட்ஜெட் கார்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதாவது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு டிஃப்ரெண்ட்டான கார்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.